ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் நில அளவைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நிலத்தை எப்படி அளக்கணும் அதுக்கு என்ன அளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழ் நில அளவைகள் என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா வேலி வேலின்னு சொல்றது ஒரு வேலி அப்படின்னா இருபது மா அப்படின்னு ஒரு அளவு இருக்கு அப்போ ஒரு வேலி அப்படின்னா இப்போ இருக்கிற அளவில் என்ன இருக்கு காமனா யூஸ் பண்ற ஏழு ஏக்கர் நம்ம ஒரு ஏக்கர் அப்படிங்கறதெல்லாம் பொதுவா யூஸ் தான் அதுல ஒரு வேலி அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்று ஏழு ஏக்கர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலி அப்படின்னா அஞ்சு காணி அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு ஒரு காணி நிலம் ரெண்டு காணி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு வேலி அப்படின்னா அஞ்சு காணி நிலம் இருக்கும் அதே மாதிரி மா அப்படின்னு ஒரு அளவை பார்த்தோம் ஸோ ஒரு மா அப்படின்னா நம்ம நூறு குழி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நூறு குழிகள் சேர்ந்தது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம ஒரு மா அப்படின்னு சொல்கிறோம் அதே ஒரு மா அப்படின்னா வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆறு சென்ட் இப்போ வந்து நம்ம தான் எல்லா அளவையும் பண்ணுறோம் ஸோ அந்த அளவைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மா அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆறு சென்ட் வந்து சேர்ந்தது ஒரு மா அப்படின்னு சொல்றோம் அப்போ இருபது மா சேர்ந்தது வந்து ஒரு வேலி அதே மாதிரி மூணு மா அப்படின்னா ஒரு ஏக்கர்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ஏக்கர் வந்து நூறு சென்ட் அதனால மூணு மானா நம்ம நூறு சென்ட்ன்னு கூட நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மா ஏழு மா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெக்டர் நம்ம இப்போ காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்டேர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹெக்டேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்டேர்னா அதில் ஏழு மா அதே மாதிரி ஒரு காணி நிலம் அப்படின்னா அது வந்து ஒன்று புள்ளி மூணு ரெண்டு ஏக்கர் ஒரு காணி நிலம் சொன்னால் அது வந்து ஒன்று புள்ளி மூணு ரெண்டு ஏக்கர் சேர்ந்தது தான் வந்து ஒரு காணி நிலம் அதே மாதிரி கெஜம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கெஜம் அப்படின்னா வந்து மூணு அடி அடுத்தது இருபத்தி ரெண்டு கஜம் சேர்ந்தது அப்படின்னா ஒரு செயின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ செயின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லேண்ட அளக்கறக்கு நிலத்தை அளக்கறக்கு யூஸ் பண்ணுற ஒரு அளவுகோல் தான் வந்து நம்ம செயின் அப்படின்னு சொல்றோம் அந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா இரும்புல இருக்கும் அப்போ ஒரு செயின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு அடிகள் அதே மாதிரி ஒரு செயின் அப்படிங்கிறதுல நமக்கு நூறு லிங்க் இருக்கும் ஓகேங்களா ஒரு செயின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல நூறு லிங்க் இருக்கும் அதுல பத்து செயின் சேர்ந்தது வந்து ஒரு பர்லாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பத்து செயின் சேர்ந்தது வந்து ஒரு பர்லாங் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஏக்கர் எவ்வளோ நிலம் பார்த்தீங்க எவ்வளோ சதுரடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடிகள் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஏக்கர் நிலம் நெக்ஸ்ட் ஒரு ஏக்கர் நிலம் அப்படின்னா நூறு சென்ட்னு சொல்லுவாங்க ஸோ சென்ட்ல சொல்லணும் அப்படின்னா நூறு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஈக்குவல் டு நூறு சென்ட் அதே மாதிரி ஒரு சென்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு மூணு குழி அதே மாதிரி ஒரு சென்ட் அப்படிங்கிறது வந்து நானூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுரடிகள் அதே மாதிரி ஒரு மனை நம்ம வந்து பொதுவாக வந்து ஒரு மனை வாங்குறோம் ரெண்டு மனை வாங்குறோம் சொல்லுவோம் ஒரு மனை அப்படின்னா ஐந்து புள்ளி ஐந்து சென்ட் அதுவே வந்து சதுரடிகளில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மனை அப்படிங்கிறது வந்து இரண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் அதே மாதிரி ஒரு குழி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சதுரடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடிகள் அடுத்தது ஒரு மிந்திரி அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறு சதுரடிகள் ஒரு குந்தா அப்படின்னா முப்பத்தி மூணு அடி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வீசம் அப்படின்னா நாலு புள்ளி ஏழு சென்ட் ஒரு குறுக்கம் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஆறு சென்ட் இதில் நிறையா வேர்ட்ஸை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல இதெல்லாம் தமிழ் அளவைகள் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக வந்து யூஸ் பண்ணுறோம் அதில் அடி மீட்டர் சென்டிமீட்டர் எம்எம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து கிடைக்கணும்னா தமிழ் டுவெண்ட்டி த்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ